வெல்கம் டு ட்ரிபிள் வீட்ஸ். நான் தான் உங்க இளவரசன் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிசி ஸ்டார்டர் பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்டார்டர் எதுக்கு பயன்படுத்துறோம்னா, ஒரு டிசி மோட்டரை ஸ்டார்ட் பண்ண பயன்படுத்துறோம். இப்படி பயன்படுத்துற ஸ்டார்டர் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா, 3 types இருக்கு. ஒன்னு வந்து 2-point starter, 2 வந்து 3-point starter, 3 வந்து 4-point starter. அதாவது 2-point starter வந்து டெர்மினல், 2 terminal இருக்கும், எல்லு ஏ. இது எங்க பயன்படுத்துறோம்னா, டிசி சீரீஸ் மோட்டரை ஸ்டார்ட் பண்ண பயன்படுத்துறோம். அடுத்தது 3-point starter, எல் ஃபீல்டு ஏ, அதாவது எல் எஃப் ஏ ஷண்ட் மோட்டரை ஸ்டார்ட் பண்ண பயன்படுத்துறோம், பிளஸ் காமன் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணியும் பயன்படுத்துறோம். 4-point starter பார்த்தீங்கன்னா, எல் பிளஸ் எஃப் ஏ எல் மைனஸ் காமன் மோட்டர் ஸ்டார்ட் பண்ண பயன்படுத்துறோம். நம்ம ஏன் ஸ்டார்டர் பயன்படுத்துறோம்னா, ஒரு மோட்டார் இயக்க நிலையில, அதாவது ஆரம்ப நிலையில, அதுக்கு பேக் EMF இருக்காது. அப்படி பேக் EMF இருக்காதப்போ ஆர்மிச்சருக்கு ஃபுல் சப்ளை கொடுத்தீங்கன்னா, அதாவது ஃபுல் ரேட்டட் சப்ளை கொடுத்தீங்கன்னா, அந்த காயில் வந்து பேர்ன் ஆகும். அதனால நம்ம என்ன பண்றோம், ஸ்டார்டரை பயன்படுத்தி மோட்டருக்கு சப்ளை கொடுக்குறோம். எப்படி சப்ளை கொடுக்கறதுக்கு தான் ஸ்டார்டர் பயன்படுது. அதாவது ஸ்டார்டிங் கரண்ட்டை லிமிட் பண்றதுக்கும், மோட்டர் ஸ்மூத்தா ரன் ஆகிறதுக்கும், மெக்கானிக்கல் டேமேஜ் அவாய்ட் பண்றதுக்கும் தான் நம்ம ஸ்டார்டர் பயன்படுத்துறோம். ஒருவேளை நீங்க ரேட்டட் சப்ளை அந்த மோட்டருக்கு கொடுக்கப்படும் போது, இந்த ஆர்மிச்சர் வைண்டிங்ல ரெசன்ஸ் கம்மி இருக்கிறதுனால, கரண்ட் ரேட்டிங் அதிகமா போறதுனால, இந்த ஆர்மிச்சர் வைண்டிங் வந்து பேர்ன் ஆயிடும், அதாவது எரிஞ்சிடும். இதனாலதான் நம்ம ஸ்டார்டர் கண்டிப்பா பயன்படுத்துறோம். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது 3-point starter. இந்த 3-point starter டயக்ராம் பத்தி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இது ஆர்மிச்சர் வைண்டிங், இது ஃபீல்டு வைண்டிங். ஒரு மோட்டருக்கு ஆர்மிச்சருக்கும் ஃபீல்டுக்கும் சப்ளை கொடுப்பீங்க. ஸோ இந்த ஆர்மிச்சர் வைண்டிங்க்கு போற கரண்ட்டுக்கு இடையில சீரீஸா ரெசன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த காப்பர் ஷெட்டு மூலியமா. இப்ப பாருங்க, இது காப்பர் ஷெட்டு, ஒவ்வொன்றும் காப்பர் ஷெட்டு. இந்த காப்பர் ஷெட்டுக்கு மேல சீரீஸா ரெசன்ஸ கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஆஃப் பொசிஷனு, இது ஆன் பொசிஷனு. இப்போ இது ஃபுல் ரெசன்ஸ்ல இருக்கு, இது இந்த இடத்துல ரெசன்ஸ் ரிமூவ் ஆகிடும். இது ஹேண்டில், இந்த ஹேண்டில் ஒரு ஸ்பிரிங்கின் உதவியோட மூவபிளா இருக்கும். இது சாஃப்ட் அயன், அதாவது ஸ்டீலிங் கான்டாக்ட் கூட சொல்லலாம், சாஃப்ட் அயனு. இது NVR, நோ வோல்டு ரிலீஸ். இது OLR, ஓவர் லோடு ரிலீஸ். இந்த OLR கீழே இருக்கிறது வந்து மூவிங் அயானு. இது சப்ளை, பிளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்கோம் சப்ளை. இது ஒரு டயக்ராம்ல இருக்கிறது. இப்போ வாங்க தெளிவா இந்த 3-point starter ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆபரேஷனும் கன்ஸ்ட்ரக்ஷனும் நான் சொல்றேன். நம்ம NVRயும் OLR பற்றி பார்க்கலாம். NVR என்பது நோ வோல்டு ரிலீஸ், OLR என்பது ஓவர்லோடு ரிலீஸ். இந்த NVR எப்படி உருவாக்கப்பட்டிருக்கும்னா, ஒரு அயன் பீஸ்ல அதிக காப்பர் சுற்றுகள் கொண்ட தின்னான ஒரு அமைப்பாகும். இது சப்ளை இருக்க வரைக்கும் மேக்னெட்டா வேலை செய்யும், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட். இது சப்ளை இல்லைன்னா அது டிமேக்னெட்டா ஆகிடும். அதாவது இந்த ஹேண்டில் இந்த பக்கம் தக்க வச்சுக்கிறதுக்கு அது பயன்படுது. இது OLR. இந்த OLR என்பது ஓவர்லோடு ரிலீஸ். இது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கோம்னா, குறைவான காப்பர் சுற்றுகள் அதே நேரத்தில் திக்காக இருக்கும். இந்த OLR எதுக்கு பயன்படுத்துனா, ஓவர்லோடு வரும்பொழுது இது மேக்னிசேஷன் அதிகமாகி இந்த மூவிங் அயனை மேல் நோக்கி தள்ளப்பட்டு இந்த NVR டெர்மினல ஷார்ட் சர்க்கியூட் பண்ணி சப்ளை கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் பண்ணும். இப்படி பண்ணும் போது ஹேண்டில் வந்து பழைய நிலைமைக்கு தள்ளப்படும், அதாவது அப்போ வந்து டிமேக்னைசேஷன் ஆகிடும். அதனால ஹேண்டில் வந்து பழைய நிலைமைக்கு தள்ளப்படும். ஒரு டிசி ஷார்டர்ல உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ஒர்க்கிங் எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஹேண்டில் மேல் நோக்கி தள்ளப்படும் போது, ஆஃப் பொசிஷன்ல இருந்து ஆன் பொசிஷனுக்கு கொண்டு போறோம். இப்படி மேல் நோக்கி தள்ளப்படும் போது ஒவ்வொரு ஷட்ல இருந்து ரிலீவ் ஆகும். இப்படி ரிலீவாக ரெசன்ஸ் வேல்யூ குறையும், கரண்ட் ஆனது இன்க்ரீஸ் ஆகும். இப்படி இன்க்ரீஸ் ஆகுறதுனால இந்த ஆர்மிச்சருக்கு சப்ளை போகும், மோட்டர் வந்து சுழல ஆரம்பிக்கும். இப்போ ஹேண்டில் வந்து ஒவ்வொரு ஷட்ல இருந்து ரிலீவ் ஆகி ஆன் பொசிஷனுக்கு கொண்டு வரும்போது, அது ரேட்டட் ஸ்பீடில் சப்ளை வோல்டேஜ் இருக்கிறதுனால மோட்டர் வந்து கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகும் அந்த ரேட்டட் ஸ்பீடில். அதே நேரத்தில் இந்த NVR ஆனது மேக்னிசேஷன் ஆகும். ஒருவேளை சப்ளை கட் ஆச்சுன்னா இது டிமேக்னைசேஷன் ஆகும், அதாவது காந்தத்தன்மையை இழக்கும். இப்படி காந்தத்தன்மையை இழக்கும் போது இந்த ஹேண்டில் ஆனது இந்த ஸ்பிரிங்கின் உதவியோட பழைய நிலைமைக்கு தள்ளப்படும். ஒருவேளை மோட்டர் ரன் ஆகிட்டு இருக்கும்பொழுது சப்ளை வோல்டேஜ் அதிகமாச்சுன்னா, இந்த OLR வந்து முன்னாடி சொன்னது போல எனர்ஜிஸ் ஆகும். எனர்ஜிஸ் ஆகும் போது இந்த மூவிங் அயனை அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ட் பண்ணும் போது இந்த டெர்மினலுக்கு போற கனெக்ஷனை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணும். இப்படி ஷார்ட் சர்க்கியூட் பண்றதுனால இந்த NVR ஆனது டிமேக்னைசேஷன் ஆகும். இப்படி டிமேக்னைசேஷன் ஆச்சுன்னா ஹேண்டில் ஆனது பழைய நிலைக்கு தள்ளப்படும். இதுவே ஒரு டிசி ஷார்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆபரேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுகிட்ட ஷேர் பண்ணுங்க,
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் புது ஐடியாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.